ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து டே 4. மார்னிங் போல் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து ஜீரா வாட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பாதாம், இதுதான் நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். மார்னிங் ஃபஸ்ட்டு மீடு. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா எம்டி ஸ்டொமக்கில் வந்து வாட்டர் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு ஒரு மார்னிங் நம்ம வந்து நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மீல் நான் வந்து இதை எடுக்கிறேன். ஹாப்பி சண்டே. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சர்ச் இல்லை, சர்ச் இருக்குது ஆனால் மார்னிங் கிடையாது. இன்றைக்கி வந்து பாம் சண்டே, குருத்தோல ஞாயிறு. கிறிஸ்டியன்ஸாக தான் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ஈவினிங், மார்னிங் தான் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாசற்ற ரத்தம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ட்ராமா இதெல்லாம் இருக்குது. ஸோ ஈவினிங் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 3 to 4 மணிக்கு போனோம். ஸோ அதனால் மார்னிங்கே இப்போ என்ன பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா எண்ணெய் தேய்ச்சி கட்டி வச்சுருக்கேன். எப்பவும் போல் மார்னிங் ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு நான் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு மூடி வச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளே என்னோடய மார்னிங் ருட்டீன்லாம் நான் முடிச்சாச்சு. இனி அடுத்து என்ன நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்ட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பழைய கஞ்சியும் முட்டை எப்பவும் போல் ஒரு ஃபுல் எக்கும் ஒயிட்டும் எங்கள் வீட்டில் கொடுத்து விட்டு கொஞ்சம் கார சட்னி, அதை வச்சு தான் நான் சாப்பிட்டேன். வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1:30 மேலே ஆகுது. இன்றைக்கி வந்து என்ன லன்ச்சுன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு மட்டும் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி சர்ச்சில் வந்து ஈவெண்ட் இருக்கனால ரொம்ப லேட் ஆகும் நைட்டு வரதுக்கு. ஸோ நான் வந்து 1 pot சிக்கன் ரைஸ், அதாவது ரொம்ப பிரியாணின்னு சொல்லிக்கலாம், ரொம்ப மசாலா இல்லாமல் ஆயில் இல்லாமல் செஞ்சுருக்கேன் ஜீரக சம்பா ரைஸில். ஸோ நானும் இது தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப மசாலா சேர்க்காமல் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக என்னோடய லன்ச் வந்து பிளேட் நான் ரெடி பண்ணிட்டேன். ரைஸ் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், ஒரு 2-3 பீஸ் சிக்கன் மட்டும் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்து தயிர் பச்சடியும் ஒரு ஃபுல் எக்கும் ஒரு ஒயிட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து செம்ம ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. நான் ஈவினிங் வந்து ஆக்சுவலி இப்போ 4 மணிக்கு நாங்கள் வந்து கிளம்பிடணும். நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா இதே ரைஸ் கூட கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவேன். எப்படின்னு தெரியல, நான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணேன். ஸோ நான் இப்போ வந்து இதை நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். இதோட நான் அடுத்த மீலுக்கு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து டே ஃபோரோட நீங்கள் வந்து நைட் ஈவினிங் நான் வந்து சொல்லிட்டு போயிருப்பேன் இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் நைட் டின்னர் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் கிளம்புற அவசரத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ நான் லன்ச்சு நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ரைஸு சிக்கன் ரைஸு என்ன பண்ணேன், இருந்ததை பேக் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே போய் வந்து டைம் ஆச்சு, 8:30, 8:00, 7:30, 8:00 எல்லாம் ஆனப்போ அப்படியே ஒரு மாதிரி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேயே வந்து அந்த ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் சர்ச் மூலியமாக தான் கார்னு, அப்புறம் வந்து வடை, சாப்பாடு என்னென்ன இருக்கோ எல்லாமே இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா சரி நம்ம வந்து லைட்டாக எதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்ன் இருக்குல்லையா நல்லா ஸ்டீம்டு தான், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி பசிக்கு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சரி ஓகே, இதோடு நம்ம முடிச்சுருவோம், நம்ம வந்து டயட்டில் இருக்கோம் ஸோ இதோடு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா வந்து இது இந்த மூக்கு கடலை இருக்குல்ல சென்னா, அதையும் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். சாப்பிட்டுட்டு சரி ஓகே அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா டைம் போக போக திருப்பி ஒரு பசி, அதுதான் வீட்டில் இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரி என்ன மாதிரி நீங்களும் இருக்கலாம்,
ஏன் நான் வந்து இது நான் சொல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் வந்து இதுதான் ரியாலிட்டி. என்னென்னா கண்டிப்பாக ஒரு நம்ம டயட்டில் இருந்தால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. நம்ம சாப்பிட்றதும் தப்பு கிடையாது. ஐயோ நம்ம சாப்பிட்டோமேனு சொல்லிட்டு கில்ட்டியுமே ஆகக்கூடாது. ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம், வெளியில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த வேளை நம்ம வந்து அதை இது பண்ணிக்க வேண்டியதான், காம்பன்சேஷன் பண்ணிட வேண்டியதான். எப்படின்னா இப்போ நான் அதுக்கப்புறமுமே பசிச்சுது, அப்போ எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் பிளேட்டில் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்போ கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உங்களுக்கும் வரும். ஐயோ நம்ம டயட்டில் இருக்கோம், நம்ம டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி சாப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி கில்ட்டி ஆகி அடுத்த வேளை நம்ம வந்து அது அந்த டயட்டை விட்டுறவே கூடாது. இது வந்து நான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், டயட்டுன்ற இந்த வார்த்தை வந்து சாப்பிடாம நம்ம வந்து பட்டினி கிடக்கிறது கிடையாது, இல்லாட்டி நம்ம வருத்திக்கிறது கிடையாது. இது ஒரு அந்த நிறைய பேருக்கு புரியாது இந்த வார்த்தை. நம்ம வந்து சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், அதை தான் வந்து டயட்டுன்னு சொல்கிறது. ஓகேவா, இதுதான் மெயின் மேட்ரு. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நைட் வந்து என்னால் வந்து திருப்பி அதை அதை வந்து கேப்சரும் பண்ண முடியல, வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல அந்த சுச்சுவேஷனில். ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நைட் வந்து படுக்கவே 12 மணி மேலே ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டு. வந்த அசதியில் வந்து கடகட கடகடான்னு நாங்கள் இது பண்ணிட்டு இப்போ படுத்து நான் தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் தான் எழுந்து நான் உங்ககிட்ட வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக, ஏன்னா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு என்னை நம்பி ஒரு 100 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்து கரெக்டாக உண்மையாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணணும் அதை நான் உங்கள்கிட்ட கரெக்டாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரெண்டு வேளை நல்லா சாப்பிட்டோம், அதுக்கு அடுத்த வேளை வந்து அதிகமாக சாப்பிட்டோம், இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிட்டோம்னா அதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்ல. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒரு விஷயமே, நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே. ஸோ அதனால் நான் என்ன நினச்சிருக்கேன்னா அடுத்த நாள், அதாவது நீங்கள் இப்போ வந்து பார்ப்பீங்க டே 5ல வந்து, ஆக்சுவலி இன்றைக்கி 5 தான், நான் இன்றைக்கி ரொட்டீன் தான் நான் நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா அடுத்த நாள் மார்னிங் சிம்பிளாக சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸு அப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான்னா பார்த்துட்டு அப்படியே போகாமல் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து. எதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி நீங்களும் இல்லை வந்து ஜாயின் பண்ணுறீங்க என் கூட சேர்ந்து நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோடு நான் வந்து டே 5க்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் பாய்.